நண்பன் என்டர்பிரைஸ், ஐபிசி தமிழ், கனடா மிரர், லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவி உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பார்வையாளர் டாக்டர் ஷர்மிளா இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க மார்ஷல்? நல்லா இருக்கேன் மேம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. எப்படி மேம் பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து என்னைக்கோ செஞ்சிருக்கணுங்க. இது வந்து நான் வெறும் பாஜக அரசு மட்டும் இல்லை, நான் காங்கிரஸ் அரசையும் சேர்த்துதான் சொல்றேன். என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் திரு அண்ணன் தளபதி அவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு முன்னோடியா இருக்காரு. பல விஷயங்கள்ல வந்து அவர் வந்து ஒரு பெஞ்ச்மார்க்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்துல அவர் தொடர்ந்து வந்து சமூக நீதிக்கான விஷயங்களை வந்து கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் வந்து அவர் வந்து பதிவு பண்றாரு. ஸோ அதனுடைய இன்னொரு ஒரு வெளிப்பாடா தான் நான் இதை பாக்குறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுல வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிறவர் நீங்க பாத்தீங்கன்னா என் மதம், என் சாதி, என் இனம், என் தேசம், என் மக்கள், என் குடும்பம் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடங்கல. அவர் வந்து இதெல்லாத்தையும் தாண்டி ஒட்டு மொத்த ஒரு மனித குல மீட்சிக்காகவும் ஒரு மனித குல மேம்பாட்டுக்காகவும் போராடிய ஒரு தலைவர். தான் சார்ந்த சமூகம் மட்டுமே மேல வரணும் அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கான்ஸ்டிடியூஷன் இருந்திருக்காரு. அப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த ஒரு சமூக கட்டமைப்பையே வந்து புரட்டி போடணும், இன்னைக்கு இருக்கிற ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணம். வர்ணாசிரம தர்மத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில தான் இன்னைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பேட்ரியார்கி வந்து இருக்கு. இன்னைக்கும் பெண்கள் வந்து ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸா தான் பார்க்கப்படுறாங்க. இன்னைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ இந்த சமூக, இந்த சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறணும், இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரையே புரட்டி போடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு புரட்சியாளர் வந்து அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கும் வந்து ஒரு 130th பர்த் ஆனிவர்சரி அவரோடது. ஸோ இன்னைக்கு வந்து நாம வந்து இன்னமும் வந்து இன்னைக்கு வந்து வெறும் ஒரு தலித்துகளுடைய தலைவரா இல்லாம இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல வந்து எல்லாருமே வந்து அம்பேத்கரை வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷனரியா, ஒரு கண்டெம்பரரி லீடரா பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இவ அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் இது. இது நியாயமாக வந்து என்னைக்கோ நம்ம கொடுத்துருக்கணும். பட் நம்ம ஊர்ல வந்து நல்லது எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகும். பட் பெட்டர் லேட் தென் எவர். இந்த தருணத்துல அது வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். மேம் சமீபத்தில் இந்த ஹிந்தி பிரச்சனை இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கலப்பிச்சு. அமித்ஷா அவர்கள் பேசினது ஆங்கிலத்திற்கு இணையாக நாங்கள் ஹிந்தியை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருந்தார். பலரும் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்தும் ஒரு சில பேர் ஆதரவாகவும் கருத்து சொல்லியிருந்தாங்க, ஏன் அதனால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நேற்று அது குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்குறப்போ ஹிந்தியை திணித்தால் அது தப்பு, ஹிந்தி திணிப்பில் ஒருபோதும் பிஜேபி ஈடுபடாது, எனக்கே ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? அவங்க எப்பவுமே வந்து பிஜேபியோட டாக்டிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே வந்து ரெண்டு பிரிவா இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ரெண்டு பிரிவினர் இருக்காங்க அந்த கட்சிக்குள்ளேயே. ஒருத்தர் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க, ஒருத்தர் வந்து எதிர்மறையான ஆப்போசிட் ஸ்டாண்டை வந்து எடுப்பாங்க. அப்ப எது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அஜெண்டாக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ ஃபைனலா அந்த ஸ்டாண்ட்ல வந்து நின்றுடுவாங்க. இப்ப இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட 3 சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய இஷ்யூவா பேசுனதுக்கு அப்புறம் தான் மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு பிரஸ் இன்டர்வியூ வந்து நேற்று கொடுக்குறாரு. இதுல வந்து எங்களுக்கும் திணிக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறாரு. சரி, பிராக்டிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மொழி பற்று அப்படிங்கிறது, நமக்கு வந்து மொழி வெறி கிடையாது. தமிழர்களுக்கு வந்து மொழி பற்று தான் இருக்கே தவிர இவங்களை மாதிரி இந்தி வெறி வந்து நமக்கு கிடையாது, தமிழ் வெறி வந்து கிடையாது. பற்றுக்கும் வெறிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்மளுடைய மொழி பற்று அப்படிங்கறது உடைய வரலாறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 வருட கால வரலாறு இது.
அண்ணா அவர்கள் வந்து இருமொழி கொள்கை வந்து எங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து அன்னைக்கு எடுத்தாருன்னா அவர் எவ்வளவு மிஷனரி ஒரு லீடரா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ஒரு இருமொழி கொள்கையை சார்ந்துதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 60-70 வருடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் வளர்ச்சி வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஃபியூ ஸ்டேட்ஸ் அப்படின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய இதுல வந்து தமிழகம் ஒன்றாவது இல்லை இரண்டாவது இடத்துல இருக்கு. இது வந்து வெறும் ஒரு பொருளாதார வளர்ச்சியா மட்டும் நான் பார்க்கல, ஒரு சமூக ரீதியான வளர்ச்சி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்து இட் இஸ் அமங் த டாப் 3 ஸ்டேட்ஸ். அப்போ எல்லா விதமான ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அது சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முன்னோடியா இருக்கு. நாம இருமொழி கொள்கையை தான் வந்து இவ்வளவு நாள் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய மரபு சார்ந்த ஒரு மொழி வந்து நாம வந்து படிக்கணும்னு விரும்புறோம். இன்னொரு மொழி வந்து இணைப்பு மொழி ஒண்ணு தேவைப்படுது. இப்ப 60 காலகட்டங்கள்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய ஆதிக்கங்கள் இருந்து அப்போதான் அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகி வந்தோம். ஸோ அப்ப வந்து ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியால மட்டும் இல்ல அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து அவங்க காலனிஸ் பிரிட்டிஷ் காலனிஸ் இருந்ததோ அங்க எல்லாமே வந்து ஆங்கிலத்தை வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஓவர் த பாஸ்ட் 60-70 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து நம்மளால வந்து வாழ்க்கையிலேருந்து நம்மளால பிரிக்க முடியாத ஒரு மொழியா வந்து அது மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லா தளங்கள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அது எஜுகேஷனா இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், எல்லா தளங்கள்லையும் வந்து ஆங்கிலம் தான் பெரிய ஒரு இணைப்பு மொழியா இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உலகம் வந்து சுருங்கி போயிடுச்சு, நம்ம உள்ளங்கையில வந்து இன்னைக்கு உலகம் அடங்கிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஆங்கிலம் தான் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ அதற்காக வந்து நாம அந்த தேவைக்காக அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு வணிக ரீதியாகட்டும் இல்லை ஒரு சோசியலி டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு இக்கனாமிக்கலி டெவலப் ஆகிறதுக்கும் விரிவடையறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் வந்து நாம ஆங்கிலத்தை ஒரு இணைப்பு மொழியா யூஸ் பண்றோம். அப்ப இது ரெண்டுமே நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து தேவையில்லாம இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அதை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க டோன்ட் ராக் போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 விஷயம் வந்து நல்லா பயணிச்சுட்டு இருக்கும்போது அதுல போய் தேவையில்லாம வந்து நம்ம நோண்டி நுழைச்சக்கூடாது. இன்னைக்கு வந்து இந்த தேவையில்லாம இந்த இந்திய வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக இணைப்பு மொழியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுதான் இவங்க பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விதமா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல வேற ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து பலரும் சொல்கிறாங்க இந்தி திணிக்கப்படக்கூடாது, இந்தி மொழியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய அன்றைய பேச்சிலேயே தெரியுது ஏறக்குறைய 70% மத்திய அரசோட அலுவல்கள் இந்தி மொழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏற்கனவே திணிக்கப்பட்டு விட்டதாகவே ஒரு கருத்து பார்க்க முடியும். டெஃபினட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஹிந்தியை வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல. கிட்டத்தட்ட 22,000 ஹிந்தி கத்து கொடுக்குற ஆசிரியர்களை வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற கூட மாநில மொழிகள் வந்து தொன்மையான மொழிகள் வந்து அழிஞ்சு போயிடும்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு அங்க வந்து போராட்டங்களை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு எம்பி திருமதி கனிமொழி அவர்களுடைய ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பரபரப்பாச்சு. அவங்க ஏர்போர்ட்ல வந்து ஒரு சிஐஎஸ்எஃப் ஆபிசர் ஒருத்தர் வந்து அவங்களை வந்து ஏதோ ஹிந்தியில கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது, நீங்க வந்து எங்கிட்ட தமிழ்லயோ இல்ல ஆங்கிலத்திலயோ பேசுங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து நீங்க வந்து ஹிந்தி தெரியாதுன்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து இந்தியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருன்னு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து இவங்க நார்த்ல வந்து ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. அப்ப அதே வந்து இன்னைக்கு சவுத்லயும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. நாட பார்லிமெண்ட்ல பிரச்சனை வந்தது. கனிமொழி அவர்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு வந்து பியூஷ் கோயல் வந்து வேணும்ட்டே வந்து அவங்க ஆங்கிலத்துல கேட்ட ஒரு கேள்விக்கு வந்து அவர் வந்து ஆங்கிலத்துல பதில் சொல்லாம ஹிந்தியில பதில் சொல்றாரு. அப்ப திரும்ப அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, எனக்கு ஆங்கிலத்திலயோ இல்லைன்னா தமிழ்லயோ நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாரு. அப்ப இவங்க தொடர்ந்து இவங்களுடைய அஜெண்டா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தப்படி ஒரே நாடு
ஒரே தேர்தல், ஒரே கட்சி, அதே மாதிரி ஒரே மொழி, அது வந்து ஹிந்தியா இருக்கணும். இல்லைன்னா இந்திய முதல்ல கொண்டு வந்து திணிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது வழியா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிச்சிடலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் மொழியை வளர்க்கறதுக்காக வெறும் 25,000 குறைஞ்ச மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை வந்து வளர்க்கறதுக்காக 650 கோடி ஒதுக்குறாங்க. ஆனா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு செம்மொழிகளாக கருதப்பட்ட மற்ற மொழிகளுக்கு எல்லாம் சேர்த்து அதுல பாதிக்கு கீழே கூட அவங்க வந்து ஒதுக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்போ இவங்க உண்மையிலேயே வந்து மாநில மொழிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மாநில மொழிகளை மதிக்கிறாங்க அப்படின்னா வெறும் எல்லா மேடையிலையும் வந்து ஒரு ஓட்ட உடச்சல் தமிழ்ல வந்து திருக்குறளை சொல்றதுனால மாநில மொழியை வந்து இவங்க அங்கீகரிச்சுட்டாங்க, இல்ல மாநில மொழியை அவங்க வளர்க்குறாங்கிறது அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே அந்த மொழி மேல அவங்களுக்கு பற்று இருக்குன்னா சவுத்துல இருக்கக்கூடிய பழ தொன்மையான மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளை வந்து ஏன் நார்த்ல ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க? சொல்லலாம் இல்லையா ஒரு வார்த்தை, எவ்வளவு மேடைகள்ல ஏறி வந்து எனக்கு தமிழ் மேல பற்று இருக்கு, எனக்கு வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஒரு தொன்மையான மொழியெல்லாம் பேசுற ஒரு மோடியோ இல்ல அமித்ஷாவோ அங்கேருந்து எவ்வளவு பேர் வந்து வேலை செய்யறதுக்காக இங்க வராங்க. பீமாரு ஸ்டேட்ஸ், பீகாரு, ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேஷ்ல இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வந்து இங்க வந்து வேலை செய்ய வராங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லலாம்ல, தமிழ் கத்துக்கங்கடா, இங்க வந்து நீங்க வேலை செய்ய போற இடத்துல வந்து தமிழ் தான் பேசுறாங்க, அப்ப அங்க தமிழ் நீங்க பழக்கணும்னா அங்க உங்களுக்கு தமிழ் தெரியணும், அப்ப தமிழ் கத்துக்கங்கடான்னு ஏன் அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வரமாட்டேங்குது? அண்ட் சி பிராக்டிக்கல் யோசனை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இரண்டு மொழிகள் நமக்கு தேவை நம்மளுடைய இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு, நமக்கு வந்து நம்மளுடைய கல்ச்சரை, நம்மளுடைய எத்னிக் பேக்ரவுண்ட, நம்மளுடைய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய தாய்மொழி இருக்கு. நம்மளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் ஒரு மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு இணைப்பு மொழியாக இங்கிலீஷ் இருக்கு. இது போதுமே. இதை வச்சுட்டு இன்னொரு மூணாவதா ஒரு மொழியை வந்து நான் வந்து ஒரு 10 வருஷம் ஸ்கூல் லைஃப வந்து நான் வேஸ்ட் பண்ணி என்னுடைய டைம் எனர்ஜி எல்லாம் போட்டு நான் ஒரு மொழி கத்துக்கிறேன்னா இன்னை இப்ப இருக்கக்கூடிய இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை விட இந்தி எந்த விதத்துல வந்து பெட்டரா இருக்கு? அது எனக்கு பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்து தரப்போகுதா, இல்ல என்ன வந்து குளோபலா வந்து எனக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்க போகுதா? எதுவுமே கிடையாது. அப்போ எந்த விதத்திலயும் ஆங்கிலத்தை விட ஒரு பயனளிக்கக்கூடிய சிறந்த மொழிங்கிற வாதத்துக்கே நான் வரல. இந்திக்கும் அதனுடைய சிறப்பு இருக்கு, பட் ஆங்கிலமா ஹிந்தியான்னு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆங்கிலத்தினால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னா என்னுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதான் நான் பார்ப்பேன். நான் ஒரு முதலீடு செய்யறேன், ஒரு மொழியை கத்துக்கிறேன்னா அந்த மொழியினால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறத தான் நான் பார்ப்பேன். அப்போ ஆங்கிலத்தினால் நான் எனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும் போது நான் ஆங்கிலத்தை தான் படிச்சுட்டு போறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல ஒரு சிலர் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தி இணைப்பு மொழி அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும்னு பாராளுமன்றத்தில் தானே குரல் கொடுக்கணும், அதை விட்டுட்டு இப்படி திணிக்கப்படக்கூடாது திணிக்கப்படக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்குது எந்த வகையில நியாயம்? ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தால் தானே இது முடியும். அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க, அதுல எல்லா மொழிகளுமே வந்து இருக்கு. இப்ப நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் எல்லா இடத்து எல்லாத்துக்கும் வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ஒரு காரணமா காட்டி வந்து இவங்க எஸ்கேப் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இவங்க வந்து சொல்றாங்க 40% மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா 40% மக்கள் ஹிந்தி பேசுறாங்கனாலும் அதுல வந்து வெகு குறைவான ஒரு பர்சன்டேஜுக்கு தான் ஹிந்தி மதர் டங்கா இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மொழிகள் தான் மதர் டங்கா இருக்கு. உன் ராஜஸ்தானி இல்ல போஜ்பூரி இந்த மாதிரி மதர் டங் இருக்கிறவங்க நிறைய பேர் ஹிந்தி பேசுறாங்க. அண்ட் ஹிந்தி பெரும்பாலும் பேசுற மாநிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவு பெல்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார், ஜார்க்கண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். ஒட்டு மொத்தம் 40% பேர் ஹிந்தி பேசுறாங்கன்னா அந்த 40%ல கிட்டத்தட்ட 30-35% பாத்தீங்கன்னா இந்த 4 மாநிலங்களுக்குள்ள அடங்கிடுது. மீதி 60% பேர் வந்து அவங்களுக்கான மாநில மொழிகளை தான், அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் வந்து பேசுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மொழி கொள்கை அப்படின்னு மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வரீங்க. இப்ப இரண்டு மொழி கொள்கையும் மும்மொழி கொள்கையையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நாம சொல்றோம் நம்மளுடைய லாங்குவேஜான தமிழ் நம்ம கத்துக்கிறோம், மாற்று இணைப்பு மொழியா நம்ம ஆங்கிலம் கத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு குஜராத்ல இருக்கோம், குஜராத்தி கத்துப்பான், இணைப்பு மொழியா ஆங்கிலம் கத்துக்கிறான். ராஜஸ்தான்ல இருக்கோம், ராஜஸ்தானி கத்துக்க போறான், இணைப்பு மொழியா ஆங்கிலம் கத்துக்க போறான். இப்படி ஒவ்வொரு தெலுங்குனா தெலுங்கு கத்துக்க போறாங்க, இணைப்பு மொழியா ஆங்கிலம் கத்துக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், நம்ம விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறோம். அட் த சேம் டைம் ஒரு இணைப்பு மொழியாக வந்து எல்லாருக்கும் காமனா ஒரு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி வந்து இருக்கு.
இப்ப இவங்க சொல்ற கூற்றுப்படி நம்ம வந்தோம்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இரண்டு மொழியை தவிர வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை வந்து நம்மள கத்துக்க சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வந்து நீங்க இணைப்பு மொழியா யூஸ் பண்ணணும், மற்ற மாநிலங்களோட பேசுறதுக்கு இணைப்பு மொழியா யூஸ் பண்ணணும் ஹிந்திய அப்படிங்கறதுதான் இவங்களுடைய வாதம். அப்போ நான் என்ன கேக்குறேன்னா, வெறும் 4 மாநிலங்கள்ல பேசக்கூடிய ஒரு பாஷை, 40% பேர் பேசக்கூடிய பாஷைய 60% பேர் கத்துக்கணுமா, இல்ல 60% பேர் பேசக்கூடிய ஒரு இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை 40% பேர் கத்துக்கொள்ள முடியுமா? அப்போ அதுலயே வந்து ஒரு இந்த லாஜிக்கே வந்து உங்களுக்கு வந்து உதைக்குது பாத்துங்க. இன்னொரு விஷயம், நீங்க எக்கனாமிக்கலி ஒரு வணிக ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா, சவுத்ல இருந்து நார்த்துக்கு பஞ்சம் பிழைக்க போறவங்க இல்ல வருமானத்தை தேடி போறவங்க அப்படிங்கிற வந்து மிக குறைவு. ஆனா நார்த்ல இருந்து நிறைய பேர் வந்து சவுத் இந்தியாவுக்கு வராங்க, வேலை வாய்ப்பு தேடி வராங்க, இங்க வருமானத்துக்கு வராங்க. இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து வட மாநிலர்கள் தான் வந்து இங்க வந்து மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 40% இருந்து ஒருத்தன் வந்து இங்க வேலை செய்யறானா, அவன் இங்க இருக்கிற மொழியை கத்துக்கணுமா, இல்ல இந்த 40% பேர் இங்க வந்து வேலை செய்யறானே இவனோட மொழியை நாம கத்துக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களே, அப்ப இது எந்த விதத்துல ஒரு நியாயம்? அப்போ இது வந்து ஒரு ஒரு விஷயம், நீங்க வந்து இது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து கன்வீனியன்டான ஒரு லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள், அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரு இவங்களுடைய டோட்டலா இவங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வந்து ஹிந்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காக, நீங்க வந்து ஒரு 40% மக்களுக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுக்காக மீதி 60% மக்களையும் நீங்க வந்து ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, ஹிந்தி தாய்மொழியாக இருக்கக்கூடிய இல்ல ஹிந்தி பிரதானமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் மற்ற மொழிகளை குறிப்பாக சவுத் ஸ்டேட்ஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, எல்லா விதத்திலயும் சவுத் ஸ்டேட்ஸ் வந்து பயங்கர வேற லெவல்ல இருக்கும் நாம முன்னேற்றம் வகையில. அப்போ இங்க கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து முன்னேறிய ஸ்டேட்ஸோட நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னா, கீழே இருக்கிறவங்க தாங்க மேலே ஏறி வரணும், அதை விட்டுட்டு மேல இருக்கிறவன நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரத்துக்கு நம்மளுடைய தரத்தையும் குறைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்? அப்ப இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாமே வந்து என்னன்னா, அடிப்படை சித்தாந்தம், இவங்களுக்கு ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே மொழி. இவங்க நினைச்சதுதான் வந்து மொழியா இருக்கணும், நாம நினைச்சதுதான் இவங்க சாப்பிடணும், நாம நினைச்ச உடையதான் இவங்க போடணும், நாம நினைக்கிறதான் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நாம நினைக்கிற மொழியதான் இவங்க பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கு. யாருமே தமிழ்நாட்டுல வந்து யாருமே வந்து ஹிந்தியை நாங்க படிக்க மாட்டோம், ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதெல்லாம் சொல்லல. எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அந்த மொழியையும் படிப்போம் அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கு வந்து ரொம்ப லிபரலா இருக்கோங்க. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, 60s இருந்த அளவுக்கு ஒரு மொழி போராட்டமோ ஒரு ஒரு மொழி பற்றோ வந்து இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தமிழ் பற்றே வந்து இன்னைக்கு கம்மி தான். பட் ஸ்டில் என்னன்னா, நம்மளுடைய ஒரு சர்வைவல்காக ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கும்போது அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு 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 இணைப்பு மொழியா நமக்கு ஒரு மொழி இருக்கு, நமக்கு ஒரு குளோபல் ரெக்கக்னிஷன் வந்து அந்த மொழி மூலமா கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த அந்த மொழியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அப்ப தமிழ் வந்து இயல்பாவே வந்து மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து தமிழ்ல யூஸ் பண்றோம். இன்னைக்கு கலோக்கியலா இப்ப நம்ம பேசணும் ஒரு இன்டர்வியூல, ஒரு சுத்த தமிழ்ல ஆங்கிலம் கலக்காத தமிழ் வந்து யாராவது பேசுறோமா? எல்லாரும் வந்து ஒரு 2 வரி பேசணும்னா அதுல ஆக்சுவலி கண்டிப்பா ஒரு 2 வார்த்தையாவது ஆங்கிலம் கலந்த ஒரு தமிழ் தான் பேசுறோம். அந்த அளவுக்கு ஆங்கிலம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு நமக்கு எப்படி ஒரு தாய்மொழி வந்து முக்கியமா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு ஆங்கிலம் வந்து பெற்று விட்டது. அப்ப இதை தாண்டி எனக்கு வேற ஒரு மொழி வந்து எனக்கு அவசியம் இல்லை. அப்படி தேவைப்பட்டா நான் கத்துக்கிறேன். நான் வந்து வட மாநிலத்துக்கு நான் வேலை செய்ய போறேன்னா நான் கத்துக்க போறேன். அப்ப வந்து நான் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அங்கு எனக்கு தேவை, அப்போ நான் அதை கத்துப்பேன். அதை விட்டுட்டு நான் ஒரு 10 வருஷம் என் ஸ்கூல்ல வந்து எனக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனம் அளிக்கக்கூடாத ஒரு அளிக்காத ஒரு மொழியை வந்து நான் கத்துக்கிட்டு ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணோம்? அதுக்கு யூஸ்ஃபுல்லா வேற ஏதாவது படிப்பேன்ல, என் துறை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது படிப்பேன், இல்ல எனக்கு வொகேஷனல் ட்ரைனிங்கா வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து நான் படிச்சுட்டு போறேன். அதுதானே, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஏட்டு சுரக்கா கதிக்கு உதவாதுங்கிற கதை தான். நம்ம வந்து பிராக்டிக்கலா யோசிக்கணும். எல்லாமே வந்து 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னால இருந்த மாதிரியே இன்னைக்கு ஒரு கோமானா இல்ல. அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் நம்ம மாத்திக்கணும். அப்ப வந்து கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான், 15 வருஷத்துல வந்து இந்திய அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கிடுங்க, ஆங்கிலத்தை வந்து எடுத்துடணும்ட்டு 15 வருஷம் டைம் கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இருக்க இன்னைக்கு அதே கான்ஸ்டியூஷன் எழுதின அம்பேத்கர் இருந்திருந்தானா, அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு, இல்ல இல்ல ஆங்கிலம் தான் இணைப்பு மொழி, ஆங்கிலத்தை வந்து நம்ம அபிஷியல் லாங்குவேஜா வச்சுப்போம் அப்படிங்கறது இன்னைக்கு அம்பேத்கரே சொல்லியிருப்பாரு. ஸோ காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாத்திக்கிறது தான் சென்சிபிள். அதை வந்து இவங்க பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழுக்கு ஆதரவாக 2 முறை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்.
ஃபஸ்ட் டைம் போஸ்ட் போட்டிருந்தாரு, செகண்ட் டைம் ப்ரெஸ் மீட்லேயே ஹிந்தி தான் இணைப்பு மொழி இல்லை தமிழ் தான் இணைப்பு மொழி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்தே பலர் எதிர்ப்பு குரல் கொடுத்துருக்காங்க, பலர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு குரல் கொடுக்கறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுடைய இயல்பு. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கருத்தியெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லித்தாருன்னா அதை கருத்தியல் ரீதியாக அதை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் உடனே அவங்க டார்கெட் பண்றது வந்து ஒண்ணு, சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை வந்து அசிங்கப்படுத்துவாங்க, ஏதாவது சொல்லி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. ஆணாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தை இழுக்க வேண்டியது, இல்லைன்னா அவர்களுடைய மதத்தை இழுத்து வந்து ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறது அவர்களுடைய மாடல்ஸ் ஆஃப் ஆண்டி அந்த மாதிரி தான். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரஹ்மான் வந்து இன்னைக்கு நேற்று வந்து புதுசா வந்து இந்த விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணல. புதிய கல்விக் கொள்கை வந்த டைம்ல கூட அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய எதிர்ப்பை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து வந்து தமிழ் மொழிக்கான ஒரு பற்று அவர்கிட்ட இருக்குங்கிறத வந்து பல மேடைகள்ல வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு. ஐஃபா அவார்ட்ஸ் மேடையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆங்கிலம் ஹிந்தி பேசிட்டு இருந்த போது பெஸ்ட் ஆக்டர் அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கு அவர் மேடையில கூப்பிடுறாங்க. அவர் மேடையில ஏறி தமிழ்ல வந்து அதை அனௌன்ஸ் பண்றாரு. அங்க ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் வந்து அப்ப வந்து எழுந்துச்சு. அதே மாதிரி ஆஸ்கார்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் இந்தி திரைப்படத்துக்கு தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கினாலும் அந்த மேடையில ஏறி அவர் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொன்னாரு. செம்மொழி மாநாட்டுக்கான அந்த ஆன்தம் சாங் அவர் பண்ணும்போது கூட அவர் வந்து என்ன சொன்னார்னா, திராவிடியன் கல்ச்சர் இன்னைக்கு வந்து திராவிட இயக்கம் தான் வந்து ஜாதி மதங்களை தாண்டி இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒரு மொழி பற்று, ஒரு மொழியால் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இணைத்து வைத்திருக்கிறது, ஒரு ஆரோக்கியமான ஒரு மொழி பற்றை வந்து நமக்கு கொடுத்துருக்குன்னா அது வந்து திராவிட இயக்கங்கள் தான் அதை செஞ்சிருக்கு அப்படிங்கறதுனால அந்த விஷயத்த வந்து அவர் பதிவு பண்றாரு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா மூப்பில்லா தாயே தமிழே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அசோ இன்னைக்கு நேற்று ஏதோ திடீர்னு ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணணும் இல்ல இதனால வந்து அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அவர் பண்ணதா தெரியல. அவருக்கு இயல்பாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி பற்ற வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இதை வந்து நேரடியாக ஒரு கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ள தைரியம் இல்லாத, திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாதவர்கள் தான் அதை வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கறேன். நன்றி மேம், எங்களோட இணைந்து உங்கள் கருத்துக்களை பேசினோட இருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும், தமிழர் ஒற்றுமை சிறக்கவும், அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட தமிழ் ரைஸ் .org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம்.